ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். நிகழ்காலம் சிம்பிளா. அதுக்கு என்னென்ன வெர்ப் வரும்னா இஸ், ஆம், ஆர். இது வந்து சிங்குலருக்கு, இது ரெண்டும் சிங்குலருக்கு வரும். உங்களுக்கு தெரியும் ஆம் வந்து ஃபஸ்ட் பர்சன் தன்னிலை. ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட், ஐ எம் ஏ பாய், ஐ எம் ஏ கேர்ள், ஐ எம் ஏ டீச்சர், அதுக்கெல்லாம் வரும். ஈஸ் வந்து சிங்குலர் எல்லாத்துக்குமே, வெதர் இட் மே பி எ அனிமல் அல்லது ஒரு பொருள் அல்லது ஒரு ஊர் ஒரு ஆள் எதுவாக இருக்கலாம். கவ் இஸ் அ டொமஸ்டிக் அனிமல். காஞ்சிபுரம் இஸ் எ பிக் சிட்டி. அந்த மாதிரி ஈஸ், டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. அது மாதிரி சிங்குலருக்கு எல்லாமே ஈஸ் வரும். அது ஆளாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, ஊராக இருந்தாலும் சரி, ஈஸ். ஆர் எங்கே வரும்னா ப்ளூரல். நாங்கள் எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸ், வி ஆர் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், வி ஆர் ஆல் இந்தியன்ஸ், வி ஆர் ஃப்ரம் அமெரிக்கா, இதை ஒன்று ப்ளூரல் சொல்லும்போது ஆர். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு ஈஸ், ஆம், ஆர் வரும். இப்போ நான் என்ன சொன்னேன், ஹேபிச்சுவல்ஸ். ஹேபிச்சுவல்ஸ்னால் என்னென்னா ரெகுலராக நடக்கிற வேலைங்க, வழக்கமாக நடக்கிறது. நான் காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்கிறேன், 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறேன், 10 மணிக்கு தூங்கிடுவேன், அப்போ 6 மணிக்கு வீட்டுக்கு வருவார் இல்லையா. அது எல்லாமே தான் ஹேபிச்சுவல்ஸ்ன்றது. த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், அது ரெகுலராக நடக்கும். காலையிலனா சன் ஈஸ்டில் அது பாட்டுக்கு உதிச்சிக்கிட்டு இருக்கு, அது மாறவே போகிறதில்ல. அது யூனிவர்சல் ட்ரூத்லேயும் வந்து சேரும், ஹேபிட்ஸ்லேயும் சேரும். ஹீ கோஸ் டு ஸ்கூல் எவ்ரிடே, ஷீ கோஸ் டு ஸ்கூல், அவ டெய்லி ஸ்கூலுக்கு போகிறாள், அது மாறப்போகிறதில்ல. காட் இஸ் லவ், இது என்னென்னா ப்ராவெர்ப். ப்ராவெர்ப் எல்லாமே நமக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கும். காட் இஸ் லவ், புக் இஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட், எல்லாமே ஈஸ், ஈஸ் அல்லது இஎஸ் அப்படி வரும். ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட், வி ஆர் ஆல் இண்டியன்ஸ், எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்டுன்றது ஒரு யூனிவர்சல் ட்ரூத். ஆக யூனிவர்சல் ட்ரூத் எதை சொல்கிறது, தாஜ்மஹால் இஸ் த ஒன் ஆஃப் த ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி ப்ராவெர்ப்ஸு, ஹேபிட்ஸ்வல்ஸ், நம்ம வழக்கமாக செய்கிற எல்லா வேலைகளுமே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் தான் வரும். அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ்னால் உங்களுக்கே தெரியும், தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிறது. அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குதோ அது எல்லாமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி வரும்னா ஈஸ் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, ஆம் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, ஆர் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இந்த ஐஎன்ஜி மஸ்ட்டு. கண்டினியூஸ் டென்ஸ் எதுவாக இருந்தாலும் ஐஎன்ஜி கண்டிப்பாக வந்துடும். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் இப்போ என்ன நடக்குது, அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறா, சாந்தி ஈஸ் ட்ராயிங் எ பிக்சர், ஈஸ் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ரகு இஸ் ஸ்லீப்பிங் இன் ஹிஸ் ரூம், ஈஸ் ப்ளஸ் வெர்ப் ஸ்லீப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிளேயிங் இன் த பிளே கிரவுண்ட். ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதுனால ப்ளூரல், ப்ளூரல் வந்தாக்கா ஆர் வரணும், ப்ளஸ் ப்ளே வெர்பு ஐஎன்ஜி, ஆர் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிளேயிங் இன் த பிளே கிரவுண்ட். சில்ட்ரன் ஆர் ஜம்பிங். நிறைய பேர் சில்ட்ரன்ஸ்ன்னு போடுவாங்க, சில்ட்ரன்ன்றதே ப்ளூரல் தான். ஸோ நோ எஸ், சில்ட்ரன் ஆர் ஜம்பிங், ஆர் ப்ளஸ் ஜம்ப் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஐ ஆம் ரீடிங் எ புக், ஆம் ப்ளஸ் ரீட் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஆக ஒரு ஒரு ஆம் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வி ஆர் லிசனிங் மியூசிக், ஆர் ப்ளஸ் லிசன் ப்ளஸ் ஐஎன்ஜி, வி ஆர் லிசனிங் மியூசிக். அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு இந்த நம்ம பேசுகிற நேரத்தில் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குதோ அது எல்லாமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். அடுத்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு நமக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேணும். நம்ம ஏற்கனவே வேர்பு பார்த்தோம் இல்லையா, அந்த வேர்பில் டென்சஸ் இருக்குது, ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அது தெரிஞ்சால் தான் இதுக்கு வர முடியும். இப்போ இது பார்க்கலாம், அதுக்கப்புறம் இன்னொரு நாளைக்கு போகலாம். அது எப்படின்னா
இப்போ கோ வெண்ட் கான் கோன்னா போ இல்லையா வெண்ட்னா போனான் கான்னா போய்விட்டான் முடிஞ்சு போச்சு வினை முற்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் இங்கே வரணும் ஓகே அது இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்ன பர்ஃபெக்ட்னா என்ன கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை கரெக்டாக முடிஞ்சு போச்சு ஒரு செயலை செஞ்சு முடிச்சிட்டோம் எப்போ முடிச்சிங்க அப்போ தான் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் ஒருத்தர் வரார் வீட்டுக்கு உட்காருங்க காஃபி சாப்பிடுங்க இப்போ தான் சார் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவார் ஹோம் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டியா இப்போ தான் முடித்தேன் அப்பா எங்கே இப்போ தான் வெளில போனார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ தான் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்கிறது தான் ப்ரெசண்ட் பர்ஃபெக்டன்ஸு 10 மணிக்கு ட்ரெயின் 10:05 நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்க ட்ரெயின் அங்கே இருக்குமா போயிட்டுருக்கோம் ஸ்டேஷன் மாஸ்டர் இப்போ தான் சார் போச்சு ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் ப்ரெசண்ட் பர்ஃபெக்டன்ஸ் ஐ ஹாவ் ஃபினிஷ்டு மை ஹோம்ஒர்க் இதுக்கு எப்படின்னு சொன்னால் சப்ஜெக்டுக்கு பக்கத்தில் ஹாவ் அல்லது ஹேஸ் வரணும் ரெண்டுத்துக்கும் மீனிங் ஒன்று தான் ஆனால் எங்கே ஹாவ் வரணும் எங்கே ஹேஸ் வரணும்னு பார்த்துக்கோங்க ஐ யூ வி தே இது 4 பக்கத்தில் ஹாவ் வரணும் ஹீ ஷீ இட்டுக்கு பக்கத்தில் ஹேஸ் வரணும் மீனிங் ஒன்று தான் இது மாறக்கூடாது இப்போது ஐன்றதுனால ஐ ஹாவ் ஃபினிஷ்டு மை ஹோம்ஒர்க் அம்மா கேட்குறாங்க ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா இப்போ தான் அம்மா முடித்தேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா ஐ ஹாவ் ஃபினிஷ்டு மை ஹோம்ஒர்க் பர்ஃபெக்டாக நம்ம முடிச்சிட்டோம் ஷீ ஹேஸ் கான் டு சென்னை அவள் எங்கே சென்னைக்கு கிளம்பி போயிட்டா தே ஹாவ் வந்த மேட்ச் மேட்ச் முடிஞ்சு போச்சு என்னாச்சு அவங்க மேட்ச்சில் ஜெயிச்சிட்டாங்க மணி ஹேஸ் காட் ஏ லெட்டர் லெட்ரு வந்துச்சா ஆமாம் இப்போ தான் ஒரு லெட்ரு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறேன் மணின்றது ஹீ இல்லையா வீன்னு வரும்போது வி ஹாவ் மிஸ்டு த ட்ரெயின் 5 நிமிஷம் லேட்டாக போனோம் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம் அப்போது ஐ பக்கத்தில் ஹாவ் வரும் தே பக்கத்தில் ஹாவ் வரும் வி பக்கத்தில் ஹாவ் வரும் ஹீ ஷீ இட்டுன்னு வரும்போது பேர் வந்தாலும் சரி ஹீ ஷீ வந்தாலும் சரி ஹேஸ் தான் வரணும் ஆக அப்போ தான் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த சொல்கிறது தான் ப்ரெசண்ட் பர்ஃபெக்டன்ஸ் அடுத்தது ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்ன பார்த்தோம் அப்போ தான் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் பர்ஃபெக்ட் டென்ஸ் இது எப்படின்னா ஏற்கனவே ஆரம்பித்து இன்னும் அந்த ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்குது கண்டினியூஸ்னால் என்ன நடந்துக்கிட்டே இருக்கிறது அப்போது அதுக்கு என்ன வரும்னா ஹாவ் பீன் ப்ளஸ் வெப் ப்ளஸ் ஐஎன்ஜி சொன்னேன் இல்லையா அல்லது ஹாஸ் பீன் ப்ளஸ் வெப் ப்ளஸ் ஐஎன்ஜி இப்போது மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது எப்படி காலையில் ஆரம்பித்த மழை இன்னும் நிற்கலை இன்னும் பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்போது இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் மார்னிங் சின்ஸ்னால் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் சின்ஸ்னால் இப்போ வரைக்கும் அது கண்டினியூ ஆகணும் அப்போ தான் சின்ஸ் போடணும் இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் மார்னிங் இட்டுன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஹீ ஷீ இட் வந்ததுன்னா ஹேஸ் ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 10 இயர்ஸ் இந்த ஸ்கூலில் நான் 10 வருஷமாக ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்குறேன் அப்போ ஸ்டில் ஐ ஆம் ஒர்க்கிங் ஹியர் 10 வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 10 இயர்ஸ் ஐ வர்றதுனால இங்கே ஹாவ் கமலா ஹாஸ் பீன் ரீடிங் சின்ஸ் 8:00 8 மணிக்கு ஆரம்பித்த படிக்கிறதுக்கு இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கிறா அப்போது கமலான்றது ஷீ இல்லையா ஷீ வர்றதுனால ஹாஸ் பீன் கமலா ஹாஸ் பீன் ரீடிங் சின்ஸ் 8:00 தே ஹவ் பீன் லிவிங் ஹியர் ஃபார் 5 இயர்ஸ் அவங்க அந்த வீட்டில் குடியிருக்கிறாங்க எவ்வளோ நாள் ஆச்சு அந்த வீட்டுக்கு வந்து 5 வருஷம் ஆகுது இன்னும் அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க அப்போது தே ஹாவ் பீன் லிவிங் ஹியர் ஃபார் 5 இயர்ஸ் இப்போது ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லும்போது இப்போது எப்போவோ ஆரம்பித்த ஒரு விஷயம் ஸ்டில் இட் இஸ் கண்டினியூவிங் அந்த ப்ரெசன்ட் டென்ஸில்
நாலு டென்ஸ் நம்ம இப்போ பார்த்துருக்குறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது வரைக்கும் நம்ம இப்போ பார்த்துருக்குறோம். இன்னும் டீப்பாக வேணும்னா அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு இது போதும் பேசிக். அடுத்தது நம்ம பாஸ்ட் டென்ஸை இன்னொரு கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தூவல் மனைங்கிற எங்களுடைய அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you.